මම සමන්ත. අපි කොරෝනා වදුරෙන් මිදෙන්න අපේ ගෙදරට සැලැස්මක් හදාගත්තා. කොරෝනා සම්බන්ධ ඇතිවන ගැටලු සහ අවශ්‍යතාවලට අදාළ සියලු දුරකථන අංක සටහන් කර නිවසේ පේන තැනක එල්ලුවා. කර්ෆියු ඉවත් කළා කියලා අපි අනවශ්‍ය ගමන් යන්නේ නැහැ. අත්‍යවශ්‍ය දෙයකට යන්නේ වෙන අසනීප නැති තරුණ මම. මම ගෙදරින් එළියට යනකොට පළඳින ආයිත්තම් අරගෙන යන දේ අවම කළා. මම ආපහු එනකොට සිරප්පු එළියෙන් ගලවලා එළියට ගෙනිච්ච දේවල් දොර ළඟ ගේ තුලේ තියෙන පෙට්ටියකට දානවා. මම හොඳින් අත සෝදනවා. ඇඳන් ගිය ඇඳුම් ඇඟපත හොඳින් සෝදලා තමයි ගෙදර අය ළඟට යන්නේ. අපි එළවලු වවනවා, ගෙදර පිරිසිදු කරනවා, සින්දු කියනවා, දරුවෝ පාඩම් වැඩත් කරනවා, සෙල්ලනුත් කරනවා. ආගමික වතාවත් අපි ගෙදරම කරනවා. ගෙදර ඉන්න වැඩිහිටි අම්මා, තාත්තා, පවුලේ අය ආරක්ෂා කරගන්න අපි මේ අලුත් ජීවන රටාවට පුරුදු වෙලා ඔබත් පුරුදු වෙන්න. සෞඛ්‍ය ප්‍රවර්ධන කාර්යංශය යුනිසෙෆ් සහ චයිල්ඩ් ෆන්ඩ් සමග ගෙනෙන පණිවිඩයක්. நான் சாந்தன். நாங்கள் கொரோனா அனர்த்த தெளிந்தங்களை பாதுகாத்துக் கொள்ள வீட்டிற்கு ஒரு திட்டம் ஒன்றை அமைத்துக் கொண்டோம். கொரோனாவுடன் தொடர்புடையதாக ஏற்படும் பிரச்சனைகள், தேவைகள் என்பனவற்றுடன் சம்பந்தப்பட்ட சகல தொலைபேசி இலக்கங்களையும் எழுதி வீட்டில் தெரியக்கூடிய இடத்தில் தொங்கவிட்டோம். ஊரடங்கு அகற்றப்பட்டு விட்டதென கருதி அனாவசியமான பயணங்கள் செல்ல மாட்டோம். இளைஞனான நோயற்ற நான் அத்தியாவசியமான வெளியிற்கு மாத்திரம் செல்வேன். நான் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது அணியும் ஆடை அணிகலன்களையும் கொண்டு செல்பவற்றையும் குறைத்துக் கொண்டேன். பாதனைகளை வெளியே கலற்றிவிட்டு வெளியே கொண்டு சென்ற பொருட்களை வீட்டில் கதவருகில் வீட்டினுள் இருக்கும் பெட்டியினுள் இடுவேன். நான் கைகளை நன்றாக கழுவேன். அணிந்து சென்ற ஆடைகளையும் உடலையும் நன்றாக கழுவிய பின்னரே வீட்டில் உள்ளவர்களின் அருகில் செல்வேன். நாங்கள் மரக்கறி வளர்ப்போம், வீட்டை சுத்தம் செய்வோம், பாட்டு பாடுவோம், பிள்ளைகள் கல்வி வேலைகளை செய்வர், விளையாடுவர், சமய வழிபாடுகளையும் வீட்டிலேயே செய்வோம். வீட்டில் இருக்கும் பெரியோர்களான அம்மா அப்பா மற்றும் வீட்டில் உள்ளவர்களை பாதுகாக்க நாங்கள் புதிய வாழ்க்கை முறைக்கு பழக்கப்பட்டுள்ளோம். நீங்களும் பழகுங்கள். இது சுகாதார மேம்பாட்டு பணியகம், யூனிசெஃப் மற்றும் சைல்ட் ஃபண்ட் ஆகியவற்றின் தகவலாகும்.